வெல்கம் டு பியூட்டி 143 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மையை நீக்கி விந்தணுவோட உற்பத்தியை அதிகரிச்சு விந்தணுக்களோட தரத்தை அதிகரிக்கக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமடி பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெமடிக்கு நம்ம எந்த ஒரு செலவுமே செய்ய தேவை கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா கொய்யா இலைகள் தான். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் இருக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு கொய்யா பழம் வித்து வர்றவங்க கிட்ட கேட்டாலும் சரி, இல்ல கொய்யா பழம் விற்கக்கூடிய கடைகள்ல கேட்டாலும் இந்த மாதிரி கொய்யா இலைகள் வந்து கிடைக்கும். எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொய்யா இலைகளை வந்து ஒரு 3 இலைகள் அளவுக்கான எடுத்துக்கோங்க. இத வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப நான் பிக்சர்ல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து 1 கிளாஸ் அளவுக்கான வரும்போது இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த கொய்யா இலை டீய வந்து காலையில டீ காஃபி எதுவுமே குடிக்காம ரெகுலரா 1 வாரம் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். உங்களுக்கு விந்த அணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும், விந்த அணுக்களோட தரமும் வந்து அதிகரிக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை இருக்கும். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகமா இருக்கும். அதுவும் இப்ப உள்ள பசங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இதுதாங்க. இந்த பிரச்சனைக்கு ரெகுலரா 1 மாசம் கூட இந்த டீயை எடுத்துக்கிட்டே வரலாம். உங்களோட விந்த அணுக்கள் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது. மேலும் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதிக வெயிட்டா இருக்கும் போது ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படும். ஏன்னா ஆண்களுக்கு உடல் வந்து அதிகமான வெயிட் போடும் போது கொழுப்பு அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆண்மை அப்படிங்கிற தன்மை இருக்காது. சோ அந்த உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த கொய்யா இலை டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கைப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்படும். அந்த நரம்பு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இதுக்கு இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.